உள்ள ஆற்றலை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மனித அறிவாலய பொறுப்பாளர்களே, கூட்டத்திற்கு தலைமை தாங்கின்ற தோழர் முருகன் அவர்களே மற்றும் உள்ள தோழர்களே, இங்கே இந்த கூட்டத்தின் வாயிலாக இன்றைய கலையும் கல்வியும் என்ற தலைப்பில் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட கருத்து பரிமாறிக்கொள்ள ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துள்ளார்கள். கலைவாணரை பார்த்தீங்கன்னா கலைவாணருடைய பாடல் விஞ்ஞானத்தை வளர்க்க போறேண்டி அப்படின்னு ஒரு பாட்டு வந்து இன்னைக்கு கூட நம்ம மனசுல பதிஞ்சிருக்கோம். அப்பெல்லாம் வந்து மாவரிக்கிற மிஷினு வேலை செய்யும் ஒரு மிஷினு இப்படின்னு இந்த படத்துல தீய முதலமும் கலைவாணரும் பாடுவாங்க. விஞ்ஞானத்தை வளர்ப்பதிலாகியும் நான் ஒரு விஞ்ஞானத்தை சொல்லிக் கொடுக்குற வாத்தியார். இங்க இருக்கின்ற பல தோழர்கள் பெரும்பாலும் ஹோட்டலில் வேலை செய்கிற தொழிலாளர் தோழர்கள். ஹோட்டல் தொழிலாளிகளை பற்றி நேரடியாகவே எனக்கு அனுபவம் உண்டு. எப்படின்னா என்னுடைய சின்னம்மா பசங்க ரெண்டு பேர் வீட்டை விட்டு ஓடி சென்னையில் தான் இங்கே டிநகரில் ஒரு பையனும் வடபழனியில் ஒரு பையனும் கேரளாவுக்கெல்லாம் ஓடி ஹோட்டலில் பெஞ்சு தொடச்சி எல்லாம் தொடச்சி இன்னைக்கு அவன் குடும்பத்தில் ஒரு அங்கீகரிக்கப்படுற மனுஷனாக மாறுற அளவுக்கு ஏதோ ஒரு பல ஹோட்டலில் சர்வராக வேலை பார்த்து ஏதோ நிலைமைக்கு இருக்கிறாங்க. அந்த குடும்பம் அந்த பையனை எப்படி பார்த்துக்கலாம் தெரியும். என்னுடைய சித்தப்பா குடும்பத்தில் குடும்பத்தை நிர்வகிக்க முடியாமல் போய் பள்ளிக்கூடம் என்பது இன்னைக்கு எப்படி இருக்குது. ஆசிரியராக நான் கல்லூரியில் வேலை செய்கிறேன். பள்ளி ஆசிரியரோ கல்லூரி ஆசிரியரோ வகுப்பறையை நாங்கள் எப்படி வச்சிருக்கிறோம். அந்த அந்த சாதாரண தொழிலாளியாக இருக்கின்ற அந்த பையன், நானும் ஒரு அரசு பள்ளியில் படித்தவன், எங்கள் அப்பா படித்தவர், நான் படிச்சுட்டு இன்னைக்கு கல்லூரி ஆசிரியர் ஆகிட்டேன். என் தம்பி வந்து மேஜை தொடச்சி டீ அடிச்சு அவன் வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு நான் ஒரு ஹோட்டலில் உட்காந்த முரளி கேப்பு திருவல்லிக்கேணி முரளி கேப்பில் அவன் திடீர்னு எனக்கு எதிரில் வந்து இன்னைக்கு கூச்சப்பட்டுட்டு ஒதுங்கி இருந்து அந்த முதலாளிகிட்ட சொல்லி உங்கள் தம்பி இங்கே வேலை செய்கிறான்னு அவர் சொல்லி அப்புறம் அறிமுகப்படுத்துகிறார். அந்த பையன் இப்போ இன்னொரு ஹோட்டலில் வேலை செய்கிறான். வெந்நீர் தண்ணியை தூக்கி ஒரு நாளைக்கு வெந்நீர் ரெண்டா முதல் படிக்கு முதல் மாடி இது கீழே கொண்டு வரும்போது மேலே ஊற்றிக்கிச்சு. அவனுக்கு இஎஸ்ஐ காப்பீடு உண்டா? நீங்கள் தொழிலாளர் தொடர்பு தான் உங்களுக்கு தெரியும். பல்விதமான எந்த விதமான படி பாதுகாப்பில் ஆனந்தராவுடைய கடைசி பாடலை கேட்கும்போது நான் உள்ளே வந்தேன். எந்த பாதுகாப்பும் கிடையாது. எந்த விதமான இது அந்த உரிமைகளுக்காகவும் சட்ட ரீதியான பாதுகாப்பாகவும் போராட்டிருக்கிற நீங்கள் உங்களோட ஓய்வு நேரத்தில் கலாச்சார ரீதியாக நான் சரியாக இருக்கிற எண்ணத்தில் இந்த ஏற்பாடு செஞ்சுருக்கீங்க. ஆனால் இந்த பள்ளிக்கூடம் காலேஜ் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தில் மாவோ வந்து இந்த பள்ளிக்கூடத்தையும் தேர்வை பற்றி சொல்லும்போது சொந்த விஷயத்தை நான் வர்றதுக்கு முன்னாடி முக்கியமாக அவனை சொல்லியிருக்கிறேன். இந்த பள்ளிக்கூடம் காலேஜ் வகுப்பறை கரும்பலக பெரம்பு பாத்தியார் பாத்தியார் மாதா பிதா நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடல் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் இருக்கிற தமிழ் புத்தகத்தெல்லாம் முந்தாள் வாங்கி நான் பார்த்தேன். இப்போ 21வது நூற்றாண்டு நான் போகிற கட்டத்தில் 1வது–5வது வரைக்கும் இருக்கிற புத்தகம் பெரும்பாலும் நம்முடைய தொழிலாளத்தவர்கள்லாம் 6வது படிக்கும் போதே என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். அதுக்கு மேலே படித்தவங்களுக்கு இருக்கலாம். நீங்கள் இருக்க தோழர்களில் 6வது படிக்கிறதுக்குள்ளே வீட்டு விட்டு ஓட்டினவங்க தான் அதிகத்த ஓட்ட தொழிலாளராக பெஞ்சு தொடங்க வந்தவங்கலாம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது. அப்போ அந்த தோழர் அந்த அந்த பையன் சின்ன பையனாக இருக்கும்போது பள்ளிக்கூடத்தில் என்ன பார்த்தான், பெரும்பாலும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட இல்லை தாழ்த்தப்பட்ட தோழர்கள் இவங்க வந்து இல்லை சாதாரண பஞ்சாயத்து உரியன்லேயும் கிராமப்புறத்தில் இருக்கிற இந்த ஒரே ஆசிரியருடைய ஒரு 50 மாணவர்கள் 60 மாணவர்கள் 100 மாணவர்கள் வச்சுக்கிட்டு 1 1 1 2 1 2 இப்படி இந்த பாடத்தை சொல்லிக் கொடுத்து என்னென்ன பாட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாதா பிதா குரு தெய்வம், அம்மா அப்பா பாத்தியார் தெய்வம் கேள்வி கேட்காத முடிஞ்சு போச்சு அங்கிருந்து ஆரம்பிக்கும். மனப்பாடம் பண்ணு, மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கலையா அடி பெரும்படி. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை 3வது புத்தகத்தில் இந்த தமிழ்நாடு பாடல்களோட தமிழ்நாடு அரசாங்கங்கள் இருக்கிற புத்தகத்தில் அடுத்தது பாருங்கள். முடிவது மறுக்கின் அழிவது கருமம், யாராவது பெரியவர் சொல்லிட்டார்னா அதை நீ மறுத்தினா வேலை கட்டுக்கிடும். அப்போ முதலேருந்தே நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க, இங்கே வாத்தியார் இப்போ நான் கூட இங்கே பேசுகிறேன், இங்கே பேசுறதுலாம் சரின்னு முதல்ல நினைக்காதீங்க. மேடையிலேருந்து பேசுனா சரின்ற தோற்றம் வந்து உருவாகுது இல்லையா. மேடை மைக்கை பிடிச்சிட்டாலே சரி நினைக்கிறதெல்லாம் தலைவனுக்கு சொல்கிறது சரி, இப்போ நடிகனாக இருந்து பேசுனா சரி, அவன் நடித்தா சரின்னு போய் சரியாக சொல்கிறதெல்லாம் சரியான போன காலத்தில் நாம் இருக்கிறோம். நீ கல்விக்கூடமே அப்படி அமைஞ்சிருக்கு. இந்த விஷயமே தான் கல்விக்கூடத்தில் என்ன நான் கற்றுக் கொடுக்குறேன்னா
சிந்திக்கிறத கத்துக் கொடுக்கறதுக்காக கல்வி எடுத்ததை நீங்க நினைக்காதீங்க. மாவோ சொன்னதுதான், பிராங்க்லின் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போல தெரு தெருவா பத்திரிக்கை வச்சாரு, அவர் விஞ்ஞானி ஆகி மின்சாரத்தை பத்தி கண்டுபிடிச்சாரு. ஜேம்ஸ் வாட்டு இன்னைக்கு நீராவி இயந்திரமாயி டீசல் இயந்திரம்லாம் வந்துருச்சு. ஜேம்ஸ் வாட்டு ஒரு சாதாரண தொழிலாளி, அவர் வந்து ஸ்டீம் இன்ஜினை கண்டுபிடிச்சாரு. பள்ளிக்கூடம் தான் பெருசு நினைக்காத, இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற தேர்வெல்லாம் எப்படி மாவோ சொல்றாருன்னா, ஒரு எனிமிய அட்டாக் பண்ற ஆர்மி, ஒரு எதிரியை துரத்துகின்ற ஒரு பெரிய படை போல ஒரு எளிமையை தோற்கடிக்கணும், அவனை எதிரியை வந்து ஒழிச்சு கட்டணுன்ற மாதிரி ஒரு பட்டாள வர்ற மாதிரி இந்த வாத்தியார்கள்லாம் தேர்வு என்ற கருவியை கையில் ஏற்றிக்கிட்டு மாணவரை நோக்கி வராங்க. அதுதான் தேர்வுன்னு சொல்லி மாவோ சொல்கிறார். உண்மையான விஷயம் தான். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், இதில் வரைக்கும் 25 வருஷமாக வாத்தியார் வேலை பார்த்தாச்சு. இதுக்கு மாற்று பள்ளிக்கூடம், மாற்று கலாச்சாரம், மாற்று கல்வி, இதுக்கு தொழிலாளர் ரீதியாக நானும் தொழிற்சங்க தலைவராக இருந்தேன். இந்த விஷயங்களை பற்றிலாம் யோசிச்சு செய்ய தவறிய விஷயங்களில் ஒரு சுய ஆய்வு செய்யக்கூடிய வாய்ப்பு கூட இந்த மாதிரி அரங்கத்தில் கிடைக்குது. தொழிலாளர்கிட்ட நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், அது ஆசிரிய தொழிலாளர்கள் மத்தியில் இந்த மாதிரி பிரச்சனை கல்வி பற்றியெல்லாம் இருக்கா, மாற்றத்தை கொண்டு வரணும், உங்களோட சேர்ந்து போராடமெல்லாம் மாற்ற முடியாது, வாத்தியாருக்கு மட்டும் போய் ஒன்று திருச்சிட முடியாது, இந்த கல்வி அமைப்பை மாற்றுறதோ மற்றதையும் தொழிலாளர் வர்க்கம் இணைந்து எங்களோடு வந்து மக்களும் இணைந்து இந்த அமைப்பை மாற்றலனா திரும்ப திரும்ப குரு தெய்வம் வாத்தியாரும் கேட்காத. இல்லை குருவுக்கு தட்சணை வச்சு படித்தோம், படித்தோம் யார் படித்தோம், நாம் படித்தோமா? ஏகலைவன் கதையை நம்ம படிக்கிறோம், இன்னைக்கும் உண்டு வரலாற்று பாட புத்தகத்தில் ஏகலைவன் பாடம் இருக்குது, இந்தி பாட புத்தகத்திலையும் இருக்குது, தமிழ்லையும் வருது, ஆங்கில பாட புத்தகத்திலையும் இருக்குது. கிருஷ்ணகுமார் என்ற ஒரு அறிஞர் ஒரு பத்திரிகையில் எழுதின ஒரு கட்டுரை நான் படித்தேன், ரொம்ப பாதிச்சு. ஏகலைவன் கதையை பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கெல்லாம் தெரிஞ்ச கதை என்ன, அந்த கதையை பற்றி பல மார்க்சிய கண்ணோடத்தோட அந்த கதையை பற்றியும் ஜாதிய கண்ணோட கதையை பற்றி பேச நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில பேர் அந்த கதையை சொல்கிற விஷயத்தை வச்சு அவருக்கு சொல்கிறார் இன்னொரு விஷயத்த, ஏகலைவன்ற கதை, இந்த கதையை நான் வகுப்பில் கற்பிக்கிறேன், நான் ஒரு வரலாற்று ஆசிரியர் பள்ளிக்கூடத்தில், அதனால தான் பள்ளிக்கூடத்தை விட்டு பாதி பேர் ஓடி வந்து இந்த வேலைக்கெல்லாம் வந்தீங்க. நாங்கள் போட்டு கொடுத்த அடியிலையும் கொடுத்த தேர்வு எழுத முடியாமல், அப்பா பணம் கட்ட முடியாமல், பிளாக் போர்டு இல்லாமல் தான் விட்டுட்டு ஓடி வந்தவங்க. ஆனால் அதனால தான் உங்ககிட்ட போராட்ட குணத்தோட பாட்டு வருது, என்கிட்ட ஒரு ஃபார்முலா போட்ட குணத்தோட இன்குலாப் இந்த மாதிரி முழக்கம் வரும், ட்ரேட் யூனியன் லீடராகும், இப்படி ஒரு உங்ககிட்ட ஒரு சரியான பாடல் வந்து எஸ்வியார் சொன்னார் இல்லையா, அது அப்படி தான் வரும். ஏன்னா இது சிறை கூடுதல போட்ட மாதிரி பாட்டு எது சொன்ன வராது. இந்த ஏகலைவன் பாடத்தை சொல்லிக் கொடுக்கும்போது என்ன சொல்கிறேன்னா, அங்கே மத்திய பிரதேச பள்ளியில் நடந்த அனுபவத்தை அப்படி எழுதுகிறார். ஏகலைவன் வில்வித்தியை கற்றுக்கிட்டான், துரோணர் காணிக்கை கேட்குறார், குரு தட்சிணை கொடுக்கணும், குரு எதை கேட்டாலும் கொடுத்துடணும், இதை நம்ம சொல்லிக் கொடுத்துருக்குது. ஆகையால் வாத்தியார் சொல்கிறாரு, நான் அப்படியே சொல்ற, வாத்தியார் சொல்கிறார் பையன்கிட்ட, தம்பி குரு தட்சிணை கேட்குறார், அந்த மாணவன் பற்றியா கட்டவரலே கொடுத்துட்டான் அப்படின்னு கதையை சொல்லிட்டே வர்றார். அந்த பள்ளிக்கூடம் வந்து ஆங்கில வழி பள்ளிக்கூடம், அதாவது ஆங்கில மொழியில் கற்பிக்கிறாங்க, தமிழ் மொழி பள்ளிக்கூடம் இனிமேல் இருந்தோ போறதில்லை. போகிற போக்கில் நீ தமிழ்நாட்டில் தமிழ் மொழியாக பள்ளிக்கூடத்தில் பேசப்படுமா என்பது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுமையுமே மற்ற மொழி பயல்மொழி ஆதிக்கத்தில் பள்ளிகள் பாதிக்கப்படும். கேந்திரிய வித்யாலயா பள்ளி அது, அங்கே வந்து அந்த பகுதியில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட மாணவர் ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க, மற்றவங்களாம் முற்பட்ட வகுப்பை சேர்ந்த மாணவர்கள் மாணவிகள். இந்த வாத்தியார் கேள்வி கேட்குறார், கேள்வி கேட்ட உடனே நான் சொல்லி கொடுத்தேனே ஏகலைவன் யாரோ அல்ல அந்த துரோணர் யாரோ தொடர்பவர் கேள்வி கேட்குறார், முன்வரிசை இருந்த மாணவர்கள்லாம் கை தூக்குறாங்க, பின்வரிசை இருந்த தலித் மாணவர் கையை தூக்கல, எழுந்திருன்றார், ஆங்கிலத்தை சொல்கிறார், பையனால் ஆங்கிலத்தில் சொல்ல தெரியல, முதல் தலைமுறையாக இந்த பள்ளிக்கு வந்துட்டு வேறு பள்ளிக்கூடம் இல்லாதனால அவங்க அப்பாவும் ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு இந்த பள்ளியில் சேர்த்துருக்காரு, பின்னணியோடு பையன் வந்து உட்காந்துருக்க ஆங்கில வழி பள்ளி தான் நேரியால் இருக்குது, அவர் தொழிலாளி கேந்திரிய வித்யாலயா மத்திய அரசு நிறுவனத்தில் வேலை செய்ய தொழிலாளியுடைய பையன் வந்து உட்காந்துருக்கார், அந்த பையன் எழுந்திருக்கிறான், வாத்தியார் திரும்ப கேட்குறாங்க, அந்த அம்மா தெரிய நிற்கிறான், உடனே அந்த அம்மா இந்தியில் கேள்வி கேட்குறாங்க, அப்போ மொழி என்ன தடையை உழைத்து தாய்மொழியை சொல்கிற பயன் சொல்கிறான்றாங்க, அப்பயும் சொல்லலை. அந்த கிருஷ்ணகுமார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பையன் அதுக்கு பயன் சொல்லியிருந்தார்னா ஏகலைவன் கட்டவரில் கொடுத்தான் துரோணனுக்கு குருதட்சணம் சொல்லி, அதுதான் தேர்வில் எழுத வேண்டிய பதில். கேள்வி என்ன கேட்பாங்க, ஏகலைவன் எதை கொடுத்தான், துரோணருக்காக கட்டவரலை கொடுத்தான், எந்த காரணத்துக்காக கொடுத்தான், குருவுக்கு தட்சணையாக கொடுத்தான், இதுதான் சொல்லணும். அதுக்கு மேலே சூத்திரருக்கு கல்வி கிடையாது, தாட்டப்பட்டவனுக்கு கல்வி கிடையாது, அரசர்களுக்கு கல்வி கொடுக்கப்பட்ட சத்திரியனுக்கு, ஏகலைவன் ஒரு ட்ரைபல், இப்போ இருக்கிற ட்ரைபல் மாதிரி எஸ்டி மாதிரி, அப்போ இருந்த ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவன், அவனுக்கு கல்வி மறுக்கப்பட்டது,
எழுதுனான்னா பையனுக்கு பரீட்சையில் மார்க் கிடையாது. இன்னைக்கு கிடையாது, 24 ஆண்டுலையும் பையன் என்ன செய்யணும், கேள்விக்கு பதில் புத்தகத்தில் இருக்கத்தை எழுதணும். ஆனால் இந்த பையனுக்கு மொழி ஆங்கிலமாக இருந்ததினால் இதை வாங்கி கொள்ளவும் முடியவில்லை. அந்த தடையை ஒழித்து ஆசிரியர் கேட்கின்றார், இந்த பையன் வந்து பதில் சொன்னான்னா அப்ப ஏகலைவன் செய்து சரின்னு சொல்லணும், அது மூலமாகவும் தலித்து ஒடுக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டு ஒடுக்கப்பட்டவனா இருக்கணும். சரி, பதில் தெரியல பையனுக்கு, அது எதனால வருது, ஆங்கிலத்துல புரிஞ்சுக்க முடியல, முதல் தலைமுறையா படிக்க வந்தவன். அப்ப பதில் சொன்னாலும் ஒடுக்கப்பட்டவன், பதில் சொல்லனாலும் ஒடுக்கப்பட்டவன் அப்படி சொல்றாரு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நீங்க அந்த கூட்டத்துக்கு வர்றதுக்காக, நீங்க வந்து கொண்டு வரணும்னு சொன்னதுக்காக, நான் சில இதை படித்த போது மத்திய பிரதேச பள்ளிக்கூடம் நடக்கிறதான் எங்கள் காலேஜில் நடத்திட்டு இருக்கிறேன். சரஸ்வதி வரப்போறாங்க முன்னாடி பேசுறதுக்கு, கள்ளிக்கூடங்கள் சம்மந்தம் வேற ஒரு தொடர்பில் பேச போறாங்க. கள்ளிக்கூடங்கள் எல்லாம் மாவோ சொன்ன மாதிரி மாற்று கலாச்சாரம் மாற்று கல்வியை நோக்கி இந்த கள்ளிக்கூடங்களை சிதைப்பது எப்படி என்ற வேலையை சேர்ந்து செஞ்சா தவிர இது விடுதலை காண முடியுமான்னா, இந்த கலை இப்படி தான் இருக்கும் என்பதற்கு இதான் நாம் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டு வகுப்பறையில் ஒரு பரம்பு வச்சுக்கிட்டு இதில் வந்து என்னதான் அந்த கண்டென்ட் உள்ளே இருக்கிற பாடத்திட்டத்தை மாற்றினா கூட வகுப்பறையே ஒரு கேள்வி கேட்க முடியாத நிலைமையில் வந்த பின்னால் எங்கேயோ அதே கேள்வி கேட்க முடியும், எந்த கலையை ரசிக்க முடியும். இது ஒரு பக்கம். இந்த தலித் மாணவன் இங்கே இருக்க மட்டும் இல்லை, தமிழ் வழி பள்ளிக்கூடமே இருக்குதுன்னு வச்சுங்க, தமிழ் வழி கல்வியிலையும் கேட்கறது தான் நீங்கள் பயிலிட முடிய முடியுமே தவிர கேட்காத சொந்த விஷயங்கள் எழுதுனா பயிலிடக்கூடாது. அப்புறம் நம்முடைய சமூகத்திலேயே கேள்வி கேட்பது என்பதே முதலே பார்த்தீங்கன்னா, சின்ன பையனை கேள்வி கேட்பான், மரியாதையாக பேசு, பெரியவங்கிட்ட மரியாதையாக பேசு, என்னென்னமோ கேள்விலாம் கேட்டு துணைக்காத. இதை வழிபோது குழந்தை கூப்பிட்டு போகும்போது இது இந்த கேள்வி, அது என்ன அங்கே இருக்கு, இது என்ன இங்கே இருக்கு, கேள்வியை சரியாக கேட்டாலும் நம்ம பதில் சொல்ல முடியாதபடி புராண ரீதியாக ஒரு விளக்கம், இலக்கிய ரீதியாக ஒரு விளக்கம், அப்புறம் வந்து அறிவியல் ரீதியாக ஒரு விளக்கம், மூணு வகுப்புலையும் போய் மூணு விதமாக சொல்லி கொடுத்து நமக்கு ஒரே குழப்பம். சூரிய கிரகண சந்திர கிரகணத்தை பற்றி ராகு கேது முழுங்குதா சிக்கல், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் இந்த விஷயங்களை பற்றி புராண ரீதியாக விட்டுட்டு இன்னொரு நிலா நிலா ஓடிவான பாட்டை ஒரு பக்கம் கேட்ட குழந்தை, இன்னொரு பக்கம் அங்கே வந்து ஆயா ஏதோ வட சுட்டுருக்கிறான கதையை கேட்ட உடனே குழந்தை இப்படியே வளருது. இந்த கேள்வி கேட்கக்கூடிய குழந்தை கேள்வி கேட்க வேண்டாம்னு தடுக்கப்படுறதாலேயே இதை பற்றி சிந்தனைகள்லாம் மழுங்கடிக்கப்பட்டு மழுங்கடிக்கப்பட்டு இங்கே ஜாதிய சமய ரீதியான ஆதிக்கம் இன்னும் அதிகமாக இருக்கின்ற நாட்டிலே கேள்வி கேட்காது என்பதுதான் ஆசிரியரை கேள்வி கேட்காம, அப்பாவை கேள்வி கேட்காம, அரசியல் தலைவனை கேள்வி கேட்காம வளர்ந்து 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 இப்படியே வந்துடுறதுனால தான் நாம் இன்னைக்கு எப்போ எது நடந்தாலும் எதை கேள்வி கேட்கக்கூடாது இந்த மனோநிலைக்கு நம்ம வந்துட்டோம். தொழிலாளர் தோழர்கள் உரிமைக்கு கேள்வி கேட்கக்கூடாது, எப்படி கேட்கலாம், ஆண்டான் வந்து அடிமை கேள்வி கேட்கக்கூடாது. 4வது பாடப்புத்தகத்தில் ஒரு பாடம் இருக்குது, தமிழ்நாடு பாடல் நிறுவனத்தில் மத்திய பிரதேச புத்தகத்தை பற்றி அவர் எழுதினாரு, நம்ம நாட்டு புத்தகத்தை நான் எடுத்தேன். இப்போ புதுசாக வந்திருக்க பாடத்தில் பாரதிதாசன் பரிஞ்சித்திரனார் பாடல்கள்லாம் இருக்குது. எதனால் இவன் போடுறான், இது ஒன்றும் வந்து தானாக ஒன்றும் போட்டுல, தொண்டில் பழுத்த படம்னு பெரியாரை பற்றி ஒரு பாடம் வந்து 6வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்குது. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நம்ம நினைக்கணும், பரவாயில்லையா, பரிஞ்சித்திரனார் பாட்டை கூட குழந்தை பாடலை வச்சுருக்கிறான், படி நன்றாய் படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு பாரதிதாசன், அந்த மிக நன்றாக படி அந்த பாட்டை வந்து பாடலில் வச்சுருக்கேன் 3வது 4வது புத்தகத்தில் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். இதே அரசாங்கம் தான் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் சுட்டு விரல்ன்ற அப்துல் ரஹ்மானுடைய கவிதையை பாடத்திட்ட குழு வைக்கிது. அங்கே பிஏவில் இதை படிக்கலாம், எம்ஏவில் இதை படிக்கலான்னு ஒரு வரையறை இருக்கு. உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, பாடத்திட்ட குழுவை கேட்குறாங்க, அப்துல் ரஹ்மானுடைய சுட்டு விரல் அங்கே வந்து பாடத்திட்ட குழு மாணவர்கள் படிக்க வைக்கிது, அதை உடனே நீக்கிறாங்க. ஏன், அதில் வந்து விடுதலை புலிகளை பற்றிய கவிதை இருக்கிறதுனால அப்துல் ரஹ்மானோட சுட்டு விளைவித்த சரியில்லைன்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுது. உடனே அங்கே இருக்க துணைவேந்தர் ஒரு நபர் என்ன செய்கிறார், இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து அந்த பாடத்தை எடுத்துடுறார். இது இப்போ கருணாநிதி ஆண்டு இருந்த காலத்தில் நம்முடைய இன்கலாபுடைய ராஜராஜ சோழன் கவிதை எடுக்க சொல்லி சென்னை பல்கலைக்கழகத்துக்கு உத்தரவு அப்படின்ற திமுக அரசாங்கம் இன்கலாபுடைய ராஜராஜ கவிதை பாடப்பத்திரிகளில் எடுக்கப்பட்டது. இது ரெண்டு பாடல் மட்டும் இல்லை, பாரதிதாசனுடைய பெயரை கொண்ட பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் கொலைவாளர் என்னடா ஒடியோர் செயல் அறவே பாடல் எடுக்கப்படும். அப்படி என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா புராணத்தை படிச்சனால தான் கெட்டு போகிறோம் நம்ம நினைக்கிறோம், புராணத்தை படி இருக்கிற விவரங்களையும் அது எப்படி இருந்தது, சமூக அமைப்பில் இருந்த பிரச்சனை என்ன என்பதை விவாதிக்கூட தன்மையாக வகுப்பறையே இல்லை. அப்படி விவாதம் வந்துவிடுமோ என்ற பயம் வேறு இந்த ஆளுகின்றவர்களுக்கு வெளியே ஏற்படுகின்ற சமூக இயக்கங்களின் நிர்பந்தம் காரணமாக இந்த பாட்டை வையே அந்த பாட்டை வையே பாரதிதாசன் பாட்டை வச்சோம் நாமளும் பேசிக்கலாம், ஆனால் எந்த பாட்டை வைக்கணும்னு தெளிவாக இருக்கிற பழையன்னு ஒரு பாடம் வருது. தலித்து மாணவனை பற்றிய ஏகலைவன் அந்த காலத்துக்கு
உருவம். இந்த காலத்து உருவத்தை பத்தி இந்தி டெக்ஸ்ட் புக்ல கேந்திர வித்யாலயா ஆறாவது பாடத்துல ஒரு பாடம். உதவி செய்யறான் ஒரு பையன், அவர் மலை மலையில போறார். ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர், ஒரு காட்டு காட்டு இலக்க அதிகாரி. அப்ப ஒரு காட்டு எருமை அவர் தோத்திட்டு வருது. அது வந்து ஒரு இளைஞன், மலைப்பகுதியை சார்ந்த இளைஞன், தடுத்து நிறுத்தி காட்டு மிருதவனை காப்பாற்றுகிறார். அதை பத்தி ஒரு பாடம் வருது. இன்னொரு பாடம், சந்துன்ற பையன் ரொம்ப சுத்தமா இருக்கிறான், அவனை போல் நாம் இருக்கணும் தம்பி. அப்படின்னு அர்த்தம் என்ன? சுத்தமில்லாதவன்லாம் இந்த தலித், இவன் சுத்தமா இருக்கிறான், இவனை போலாவது இருக்கணும் அப்படி என்ன வர்ற மாதிரி இந்த பாடம் அமையும் அப்படின்னு நான் பார்க்குறேன். இதுதான் இந்த அதை விமர்சனம் பண்ண ஆசிரியர் அப்படின்னு தான் பார்க்குறேன். நம்ம தமிழ்நாட்டு பாடப்புத்தகங்கள் என்ன இருக்குன்னா, ரெண்டு பேர் நம்மளை மாதிரி படிக்க முடியாம ஊரை விட்டு ஒரு பையன் கிராமத்தை விட்டு ஓடிடுறானா சென்னை, சென்னைக்கு ஓடுறானா வேலை செய்ய முடியலையா. இன்னொரு பையன் கிராமத்தில் இருக்கிறானா. இது ஐந்தாவதுல இருக்கிற பாடம், தமிழ் பாடலத்தை போல தமிழ் பாடத்தில் இருக்குது. உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான், சும்மா உட்காந்துருக்கிறான். ஒரு எருமை வந்து வண்டி எழுதிட்டு போகுது, எருமை மாட்டு வண்டி எழுதுதான், எழுதிட்டு போய் சேத்துல இறங்கிச்சான் சக்கரம். முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி எருமையை தள்ளி அந்த வண்டியை தள்ளி ஒரு தள்ளிட்டு போகிறானா. இதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு முயற்சி வருதான். தோட்டை சுற்றி வீடு, ஒரு குடிசை வீடு, குடிசை வீடு தானா, குடிசை வீட்டில் கொஞ்சோண்டு இடம், அதை கொத்துறானா, கீரையை போடுறானா, கீரையை தலையை தூக்கி விற்கிறானா, வித்து வித்து செல்வந்தன் ஆயிட்டானா. உடனே இந்த வெளியூர் போன பையன் திரும்பி வந்து உன்னை போல செல்வந்தன் ஆகணும்னு வரானா. இந்த பாடத்துக்கு கேள்வி இப்போ எல்லாம் இருக்குது. எது சொல் அர்த்தம் காண இருக்கு. இதெல்லாம் நீ படிச்சிருப்பீங்க அஞ்சாவது ஆறாவதுலயே. எது சொல் என்ன, ஒவ்வொன்று பார்த்து கொடுத்துட்டு அது எதிர்ப்பதம் என்ன, அது பையன் எழுதி பாஸ் பண்ணிடுறான். பாஸ் பண்ண ஆறாவது போறான், டிகிரி படிக்கிறான், என்ன மாதிரிங்கன்னு நிற்கிறான். பாஸ் பண்ணாம நீங்க இங்க இருந்துட்டு இன்னும் சில இந்த சூழ்ச்சி மற்ற விஷயங்கள்லாம் தெரியாம நல்லா உட்காந்துருக்கிறீங்க. அதான் நான் நினைக்கிறேன், இந்த பாடத்திட்டு எவ்வளவு மழுங்கடிக்குதுன்னு பாருங்க. இந்த படித்த உடனே இன்னொரு பையன் பதில் எழுதுனதுக்கு, வெளியூருக்கு வந்து முயற்சி இல்லாமல் சென்ற பையன் தோற்பான், முயற்சியுடைய பையன் கிராமத்தில் இருந்தாலும் செல்வந்தன் ஆக முடியும். அப்போ செல்வந்தன் என்பது எப்படி ஆக முடியும், முயற்சி இருந்தாலே ஆயிடலாம். ஒருத்தரை சுரன்றது நிலப்பொருவாகி, ஒருத்தரை சுரன்றது முதலாளியாகி, தொழிலாளியை சுர வர்க்க ரீதியான விஷயங்கள் இவை எல்லாமே நான் வகுப்பில் சொல்றது கிடையாதாங்க. இந்த பாடத்தை படிக்கிறவனும் பதிலாக எழுதிட முடியாது. அப்படி என்னன்னா, இந்த மாதிரியான பாடத்தை படித்து படித்து இந்த பாடத்தை வேற நாங்கள் தேர்வுன்னு ஒன்று வச்சு, மாவோ சொன்ன மாதிரி ஒரு எதிரியை தாக்குகின்ற ஒரு பட்டாளம் போல நாங்கள் கேள்வித்தாளோட உங்கள் அறைக்குள்ளே நுழைஞ்சு தோத்துற தோத்துல பள்ளிக்கூடத்தை ஒட்டி ஓடிவிட்டு ஓட்ட தொழிலாளியாகவும், கார் துடைக்கின்ற தொழிலாளியாகவும், மேசை துடைக்கின்ற தொழிலாளியாகவும், சில ஆட்டோமொபைல் தொழிலாளியாகவும் போனவர்கள்லாம் ஏராளம். இப்போ இந்த மாதிரியான தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு கலாச்சார விஷயம்னா, இந்த தலித்து மாணவன் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறான், கல்லூரில் இருக்கிறான், அதே மாதிரி மிகவும் பொருட்படுத்தப்பட்ட மாணவன் இருக்கிறான், இவனுக்கு ஒரு வடிகால் தேவை. இந்த வடிகால் எங்கிருந்து வருகிறது, அடக்கப்பட்ட 3 மணி நேரம் உள்ள உட்காந்துருக்கணும். பாதியார் என்ன கிரமம் வேணாலும் செய்யலாம், பையன் ஒரு பிட்டு எடுத்து பார்த்துக்கூடாது. 3 வருஷத்துக்கு அவன் படிப்பு கட்டிடும், அந்த அளவுக்கு டிபார் பண்ணிடலாம், தேர்வு எழுதாமே தடுத்துடலாம். இப்படி கொடூரமான சட்டம் அங்கே இருக்குது. இந்த வாத்தியார் வேணா மார்க் போட சொல்லி சுத்தம், அவரை சுலபமாக அவனை தண்டிச்சிட முடியாது. அவர் மந்திரிக்க வேண்டியவராக இருப்பார், தப்பிச்சிருவார், இந்த பையன் போய் மாட்டிக்குவான். இப்படி ஒரு செயல்கள் கல்லூரிகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. இந்த பையனுக்கு இந்த பள்ளிக்கூட கல்லூரியை பார்த்தாலே ஒரு சிறை. நாங்கள் தான் வந்து ஒரு பட்டாளத்தை கொண்டு போய் எதிரியை தாக்கிறோம் இல்லை, அவனுக்கு உடனே அதை விட்டு வெளியில் வந்த உடனே ஒரு வடிகால் தேவை. அப்போ எதை பார்க்குறா, தன்னை போலவே இருக்கக்கூடிய எம்ஜிஆரை பார்க்குறான் விவசாயி படத்தில். ஓ விவசாயி விவசாயின்னு ஒரு பாடுற, அது அவனை தாக்கு. அதுக்கடுத்தபடியாக பார்க்குறான் ரஜினிகாந்த் வரார், வேலைக்காரன் வரார், ஒரு பெரிய பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணுறார், அதே மாதிரி ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறார், பாஷாவாக இருக்கார். நான் படிக்காமல் போனாவும் கூட இந்த மாதிரி ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டி பெரிய பணக்கார பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம் போடுறேன், இந்த மாதிரி ஒரு வேலைக்காரனாகி வந்து அப்படி ஆகலாம்னு போகுது. ரஜினிகாந்துக்கிட்ட தான் ஏன் போவான், நாம் என்ன பண்ணுறோம், மாட்டுக்கலத்திற்கு சொல்ல பார்க்குறோம், கொண்டு வர பார்க்குற தொழிலாளர் தோழர்களை. இந்த மாதிரி விழிப்பு நிலையில் இருக்கின்றவர்கள் தான் சரியான போராளிகளாக ஆவார். எங்களை போல இருக்கின்றவர்கள்லாம் மழுங்கடிக்கப்பட்ட கல்வியை சொல்லிக் கொடுத்து மழுங்கி போய் நாங்கள் இருக்கலாம், இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்போ இந்த மாதிரி இருக்கின்ற தொழிலாளர்களை நாம் எவ்வாறு தயார்படுத்தி சரியான வர்க்க ரீதியான போராட்டத்திற்கு எடுத்து செல்கிறோம் என்பதற்கு இதை போன்ற அரங்கங்கள் பயன்படும் என்பதைத்தான். கல்வி என்பது இந்த கலாச்சாரத்துக்கு பயன்படுமா, மாற்று கலாச்சாரத்துக்கு இந்த கல்வி எப்படி பயன்படும் என்பதுதான் கேள்வி. இன்னொரு விஷயம், இப்பொழுது என்ன, முதல்ல வந்து பசுமை புரட்சி என்றார்கள். அப்போ அரசாங்கத்தை ரொம்ப அக்கறை, எல்லாருமே படிக்கணும்னு சொல்லி உலக வங்கி கடன் கொடுக்குறான், ஊரெல்லாம் எழுத்தறிவு அதிகமாக்கணும்னு சொல்லி அரசாங்கம் பணம் செலவு பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ப அதிகமாக கவலைப்படுறான் உலக வங்கி எல்லாருமே. அறிவொளி இயக்கம் கடந்த 2-3 ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுசும் அறிவொளி இயக்கம் நீங்க பாத்துருக்கீங்க.
நன்றி விடைபெறுகிறேன். நன்றி.